வணக்கம். ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். நான் உங்கள் ஷங்கர் நாராயண், லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக. இந்த டீட்டெயிலான பலன்களை மாதம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதம் சனி வக்ரம் அடைய போகிறார். ஸோ ஜூன் மாதத்தை கிளாரிட்டியோட புரிஞ்சிங்க. உங்கள் ராசி, உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் பிளானட்ரி பொசிஷன், இது வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருக்கும். அதெல்லாம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அஸ்ட்ராலஜியை புரிதலோடு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக புரியும். ஸோ ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஆன்லைன்லேயே lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் அப்ளை பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்துக்க முடியும். நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும், யூஸ் பண்ணிங்க. lifehoroscope.in. ஜூன் மாதம் ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். மீனம் ராசி. ஸோ மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து செகண்ட் ஹவுஸில் ராகுவோட சனி 12 வக்ரம் அடைய போகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதனுடைய டிரான்சிட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவுஸில் குருவோடு இருந்து 8ஆம் தேதி ஜூன் மாதம் 3rd ஹவுஸு, மறுபடியும் 24th வந்து 4th ஹவுஸில் டிரான்சிட் நடக்கும். சூரியனோடு அப்படியே இணைஞ்சியே இருக்கும் புதன். அப்போது சுக்கரனும் செவ்வாயும் 5ஆம் இடத்துல, மீனத்துக்கு சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை 5ல், செவ்வாய்க்கும் சனிக்கும் சஷ்டாங்கத்தில் சந்திக்குது. செவ்வாய் பார்வை சனி மேலே விழுது, சனி பார்வை செவ்வாய் வீட்டில் தான் விழுது. அப்போ மீனத்துக்கு வந்து முதல்ல கரியர்னு எடுத்தோம்னா, அதாவது பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் கரியர் ஜாப்னு எடுத்தோம்னா, பத்துக்குடிய குரு 2ல, யாரோட? புதனோட. யாரோட? ராகுவோட. யாரோட பார்வை? சனியோடைய பார்வை. இப்போ இந்த ஒரு காம்பினேஷனில் இந்த மாதம் வந்து மீனத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, 1st week of June வரைக்கும் ஒன்றும் ட்ரபிள் இல்லை. 1st week of June அது ஆஸ் இட் இஸ் கரெக்டாக போகும். 2nd week of June என்ன ஆகும்னா, புதன் வந்து வெளியேறும். ஸோ லார்ட் ஆஃப் 7 வந்து உங்களுக்கு வந்து 3rd ஹவுஸில் பொசிஷன் பண்ணிக்கும். மறுபடியும் வந்து அந்த 2nd week மட்டும்தான் அந்த புதன் வந்து அங்கே இருக்கும், 3rd weekும் அங்கே தான் இருக்கும். 4th week, last week of June, அது என்ன பண்ணும், மறுபடியும் அந்த புதன் 4th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடும். இப்போது இந்த முதல் வாரமும் கடைசி வாரமும் ஜூன் மாதம் கரியருக்கு ஃபேவராக இருக்குது. ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு மாற்றம் செய்கிறீங்க, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்லா. 2nd week and 3rd week வந்து அவ்வளோ ஃபேவராக இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இது ஒரு ஒரு கிளாரிட்டிக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ஓவராலாகவே கரியர் அண்ட் ஜாப், ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன், இதெல்லாம் அப்படி இப்படி பார்த்தோம்னா சூப்பர்லாம் சொல்ல முடியாது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் நாலேஜ், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய அணுகுமுறை எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா பாதகம் இல்லாமல் கொண்டு போகும். அப்படியே நீங்கள் எது எதுலேயும் கண்ணு மண்ணு தெரியாமல் இறங்குறீங்க அப்படின்னா சனி பண்ணில் உட்காந்து நல்ல அடியன்னு அடிக்கும். அது திடீர் பணம் வரையதெல்லாம் ஏற்படுத்தும், அலைச்சலை கொடுக்கும், வேஸ்ட் பண்ணி விட்டுரும் டைமை. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து இந்த பிளான் கிளியராக இருக்குது, ஐ ஹாவ் அ சார்ட் ஒர்க் வச்சுருக்கேன். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா ஒன்றும் பேடாக ரிசல்ட் இல்லை. சப்போஸ் புதுசாக போய் குதிக்கிறீங்க, ஒன்றுமே தெரியாமல் கண்ணு மண்ணு தெரியாமல் இறங்குறீங்கன்னா அங்கே தான் மாட்டுவீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் இதெல்லாம் வந்து மெயின் எச்சரிக்கையாக சொல்கிறேன். மீனத்தில் வந்து இப்போ 7ஆம் சனி வந்திருக்கு, தொழிலில் முதலீடுகள் போடணும் அந்த மாதிரி ஒரு டைம் இது. நீங்கள் இறங்க போகிறீங்கன்னா ரொம்ப யோசிச்சு செய்யுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் கல்யாண விஷயம், இந்த திருமண விஷயம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குரு பலன் வந்திருக்கு 2ல, பட் ராகுவோடு இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களாம் கல்யாணமாக கன்வெர்ட் பண்ணலாம். ராகுவோட குரு இருந்ததுன்னா நீங்கள் யாராவது விரும்புகிறீங்க, அதை போய் வீட்டில் சொல்லி எதிர்ப்பெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதை தேவையில்லாத எல்லா திட்டியும் வாங்கி அதுக்கப்புறம் அதை கல்யாணமாக போய் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த ராகு. ராகுன்னா என்னென்னா எல்லார் பேச்சையும் வாங்கணும், எல்லார் பேச்சையும் கேட்கணும், அது காது வலிக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, அது உங்கள் பிளானட்ரி பொசிஷன் அப்படி தான் இருக்குது, அது கேட்டே கல்யாணம் நடக்கும். அந்த மாதிரி இருக்கும். சனி நிறைய தடங்களும் கொடுக்கும், பட் ஆனால் புதனுடைய டிரான்சிட் நல்லா இருக்கு இல்லையா, அதனால் அது ரிசல்ட்டு கொடுக்கும். அதுக்கு அடுத்தது கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் சனி தோங்கி இருக்குல்ல, வாழ்க்கைன்னா என்ன அப்படின்ற சோதனையை வந்து காமிக்கும். வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கையில் வந்து அப்பா அம்மாவோட இருக்கிற வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா, மனைவி அல்லது கணவனோட இருக்கிற வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா, இல்லை காதலிக்கிற வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா, இல்லை பிள்ளைங்களோ வாழ்கிற வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா, இல்லை வயசான பிறகு எல்லாமே செட்டில் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு இதுக்கெல்லாம் ஒரு பாடம் வேணும்ல, இதுக்கெல்லாம் லைஃப் லெசன் வேணும்ல, அந்த லெசனை கொடுக்க தான் 7ஆம் சனி வரார். அப்போ எந்த வயசில் இருக்கீங்களோ அந்த வாழ்க்கையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது, அதுலேயே நாங்கள் சோதிப்போம்னு சொல்கிறது தான் சனியுடைய வேலை. அந்த சோதனையை புரிஞ்சிக்கிறது உங்களுடைய கடமை. ஸோ அந்த புரிதலுக்காக நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும்னா, எந்த வாழ்க்கையாக இருந்தால் என்ன, அந்த நேரம் வந்துடுச்சுன்னா அது நம்மளை சோதிக்கும், சோதனைக்கு தயாராகுங்க. சோதனையை சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பொறுமை, உங்களுடைய சகிப்புத்தன்மை, உங்களோட விடாமுயற்சி, உங்கள் விட்டு கொடுக்குற குணம், இதெல்லாம் தான் உங்களை மாற்றும், அதை வளர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள். மீனத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நிறைய அலைச்சல். நிறைய அலைச்சல்னால் என்னென்னா, இப்போ படிப்பில் வந்து பிரச்சனை இருக்கானா இல்லை, இப்போ படிக்கிறதுக்கு பிரச்சனை இருக்கானா இல்லை, ஆனால் இந்த அலைச்சல் எப்படி கொடுக்குதுன்னா, நிறைய ஆர்வம் இல்லை நிறைய ஆசைகள், நிறைய ஆர்வம் இல்லை நிறைய ஆசைகள், இது பண்ணலாம் அதை பண்ணலாம், இங்கே போகலாம் அங்கே போகலாம், இவன் பேச்சை கேட்கலாம் இல்லை அவன் பேச்சை கேட்கலாம், மாசம் சொந்தக்கலாம் வீட்டில் சொந்தக்கலாம், இப்படி ஒரு குழப்பம். ஏன்னா சனி 12 இருக்குது, சும்மா விடாது. அப்போ என்ன பண்ணோம்,
நிறைய பேருக்கு நான் என்ன பண்ணனே புரியலங்க, எனக்கு குழப்பமாக இருக்குது, நான் என்ன கோர்ஸ் இருக்குது எனக்கு தெரியல, என்ன என்ன படிக்கலான்னு எனக்கு தெரியல, இந்த கிளாரிட்டி கூட இல்லாமல் சில பேர் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த நேரம் வந்து நீங்கள் யூ டேக் அட்வைஸ் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ், உங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை உங்கள் மாஸ்டர்கிட்டயோ இல்லை உங்கள் டீச்சர்கிட்டயோ உங்கள் வெல்விஷர்கிட்டயோ நீங்கள் அட்வைஸை கேட்டு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். நீங்களா குழப்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா தெளிவான ஆள்கிட்ட ஐடியா கேட்டு செய்கிறது நல்லது. இது ஃபஸ்ட் அட்வைஸ். ரெண்டாவது, ஒரு எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா சும்மா அப்படியே நானும் போட்டேன், நானும் படித்தேன், நானும் எக்ஸாம் எழுதேன் அப்படின்னு இல்லாமல் பல முறை அதை முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது. ஏதோ ஒரு முறை ட்ரை பண்ணேன், ஓகே நான் பண்ணிட்டேன், நான் பெஸ்ட்டாக பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ மார்க் குறையவங்களோ அப்படிலாம் கிடையாது. யூ ஹவ் டு ட்ரை ஹார்ட், மல்டிபிள் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஏழரை சனி என்ன பண்ணுன்னா எதையாவது சோதிக்கும். அப்போ அந்த சோதனை, ஒரு மனிதன் வந்து எப்போ ஸ்ட்ராங் ஆகுறான், அவன் ப்ராக்டிஸ் வந்து பல முறை பண்ணி பர்ஃபெக்டாக வந்துட்டானா ஸ்ட்ராங் ஆகிடறான். சும்மா ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி அது ஸ்ட்ராங் ஆக முடியும், ஆக முடியாது. ஸோ யூ ஹவ் டு ப்ராக்டிஸ் மோர், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் இந்த பயிற்சியில் ஈடுபடுங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெண்கள் குறிப்பாக. இப்போ ஏழரை சனியே ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரெண்டில் ராகுவும் குருவும் சேர்ந்துருக்கு. மற்ற கோள்களுடைய அமைப்பெல்லாம் பார்க்கும்பொழுது குடும்பம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வாழ்க்கையாக வந்து லேர்ன் பண்ணுற ஒரு நல்ல டைம் இது. இது வந்து சொல்லும் போது கேட்டிங்கன்னா ஏதோ ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அனுபவம் நிறைந்த வாழ்க்கையை ஒருத்தர் கற்றுக்கணுன்னா சோதனைகளை தான் கற்றுக்க முடியும். ஸோ சோதனைகள் வரும்போது தான் அனுபவங்கள் நிறையும், அனுபவங்கள் நிறைந்தால் தான் முதிர்ச்சிகள் வரும், முதிர்ச்சி வரும்போது தான் முடிவுகளை சரியாக எடுக்க முடியும், முடிவு சரியாக இருந்தீங்கன்னா வெற்றிகள் வரும். ஸோ வெற்றி அடையணுன்னா முதல் நீங்கள் சோதனையை சந்திக்கணும். அந்த வெற்றிக்குண்டான முதல் ஸ்டெப்பை இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றது என்னுடைய கருத்து. ஸோ குடும்பம், குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப தேவைகள், குடும்ப பொறுப்புகள், குடும்ப பாரங்கள் அனைத்தும் சுமந்து அதை அனுபவித்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு நல்ல அனுபவமாக மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது ஆரோக்கியம், ஹெல்த். ஹெல்த் சைடில் பார்க்கும்போது மீனம் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு இந்த சனி வந்துட்டார் இல்லையா பன்னெண்டில், அவர் வந்து வக்ரமாக அடைய போகிறார். பன்னெண்டில் சனி வந்து கும்பத்தில் இருக்கார், காற்று, வேகம், வேகமான முடிவு, வேகமான பிரயாணம். ரெண்டில் வந்து ராகு, அதில் சனி பார்வை, உணவு சாப்பிட்றது, குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு அலர்ஜி ரிலேட்டடு. அதுக்கப்புறம் நாளில் வந்து சூரியன் போகும், உஷ்ணம் இல்லைனா மூட் ஸ்விங்கு, மனநிலை மாறுது, அதனால் வரக்கூடிய வருத்தம். ஸோ வருத்தமும் ஒரு நோய் தான், கவலையும் ஒரு நோய் தான். நினச்சது நடக்கலை அப்படின்னா அது ஒரு வருத்தம், அது ஒரு நோய் மாதிரி இருக்குது. அதே மாதிரி திடீர்னு வந்து உடலில் வலி இருக்குது, எல்லாம் அங்கங்கே ஏதாவது குறை வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா பல்லு வலிக்குது, திடீர்னு பார்த்தா அது சரியில்லை, அப்படி ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு உபாதைகள் சொல்கிறோம். இதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நினச்சி பயந்துடக்கூடாது. இது ஏன் இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி ஆகிடுமா அப்படியே, அது பயத்துக்காக கிடையாது, அது என்னென்னா புரிதலுக்காக. அப்போ இது நடக்கும்போது நம்ம வந்து நம்ம சரி பண்ணிக்கணும், நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதனால தான் இதெல்லாம் வருது அப்படிங்கிற புரிதலோடு அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணால் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற கருத்து. சீனியர் சிட்டிசன்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த ஏழரை சனி துவக்கம், நீங்கள் சப்போஸ் 60+ இருக்கீங்க, ஒரு 65 இருக்கீங்க, 70 இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது பண்ண ஆசைப்பட்றீங்க, முதலீடு பண்ணலாமா, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, ஏதாவது ஒர்க் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், எங்களுக்கு ஒன்றுமே புரியல, இல்லை நோய் இல்லாமல் நல்லா இப்படியே இருந்துடலாமல் என்ன கேட்டால், இந்த 7.5 சனி எப்படியும் அடுத்த 7.5 இயர்ஸ், ஒரு 4 மாதம் முடிஞ்சிருக்கு, இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 7 வருஷம் இருக்குது. இந்த 7 வருஷம் எதையாவது ரிஸ்க் எடுத்து நீங்கள் கஷ்டப்பட்டு பல ஆண்டுகளாக சம்பாதிச்சு உங்களுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி நல்லா பார்த்து இந்த சமயத்தில் போய் எங்கேயோ அனுபவத்தில் கஷ்டப்படுற வேண்டான்றது என்னுடைய கருத்து. நிர்பந்தம் இருக்குது, வேறு வழியே இல்லை, ஐ ஹாவ் டு, நான் போய் தான் ஆகணும், நான் என் ஃபேமிலி இன்னும் கூட என்னை நம்பி இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை உள்ளவர்கள் மட்டுமே வேலைகள் செய்யலாம். பட் ஆனால் உங்களை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு ஒரு வேலைகள் செய்யலாம், தொழில் எதையும் முதலீடு போட்டு செய்ய வேண்டான்றது என்னுடைய கருத்து. ஓவராலாக மீனம் பார்த்து சிந்தித்து யோசித்து முடிவுகளை எடுத்து வாழ்க்கையை நீங்கள் நடத்தினால் தொந்தரவுகளும் தோஷங்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி போகும். அலட்சியமாக இருந்தால் நீங்களே பிரச்சனையை நீங்கள் இன்விடேஷன் கார்டை கொடுத்து இன்வைட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த அளவில் நீங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். அப்போ நான் மாதம் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு பொது பலன் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்கள் வயசு என்ன, அந்த நட்சத்திரப்படி இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கோள் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, பொசிஷன் ஆகிருக்கு, யோக கிரகமா, பாவ கிரகமா, மத்தியமமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பிளானட் கோச்சாரத்தில் எப்படி டிரான்சிட் நடக்குது, அதில் நீங்கள் என்ன ராசி, அந்த ராசிக்கு அந்த கோள்களோட நகர்வு என்ன, இப்படி தான் நீங்கள் வந்து பொருத்தி புரிஞ்சிக்கணும். ஸோ முதல்ல அதுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், டீட்டெயில் ஹாரோஸ்கோப் வேணும், lifehoroscope.in போய் ஹாரோஸ்கோப்பை எடுத்துக்கலாம். ரெண்டாவது, வி ஹவ் ஆடட் சோ மெனி சர்வீசஸ், லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
பிளேலிஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பிளேலிஸ்ட்லேயே லேர்ன் ஆஸ்ட்ரோ டைட்டிலில் தனியாக ஆஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 50 லெவல். எல்லா நட்சத்திரத்துக்கும் பலன் கொடுத்துட்டேன். 27 நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்களோட வாழ்க்கையை வந்து எந்தெந்த வயதில் எப்படி இருக்குன்றதை நான் ஒரு பிக்சர் மாதிரி அழகாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் உதோட கேளுங்க, உதோட கேட்டிங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேரேஜ் மேட்சிங், கல்யாணம் பண்ணுறப்ப மேரேஜ் மேட்சிங் ஒரு தெளிவு கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போய் உதோட பாருங்கள். நியூமராலஜி பண்ணி கொடுத்துருக்கோம். வாஸ்து, வாடகை வீடு, சொந்த வீடு, எந்த வீடாக இருந்தாலுமே நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த வாஸ்து வீடியோஸை பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வாஸ்துவும் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ராசி பலன், ஒரு ராசியுடைய முழுமையான பலனையும் தனியாக கொடுத்துருக்கோம். அதர் ஜென்ரல் ப்ரோக்ராம்ஸும் பண்ணியிருக்கோம். அப்புறம் ராசியாக லக்னமாக ராசியாக லக்னம் எல்லா மாதமும் கமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. நான் அதுக்கு விளக்கம் நிறைய முறை கொடுத்துட்டேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பண்ணிட்டேன். என்னென்னா, நட்சத்திர பலனா, ராசி பலனா, ஜாதக பலனா, அதாவது நட்சத்திர பலனா, ராசி பலனா, லக்ன பலனா அப்படின்ற டைட்டிலில் ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கோம். அதை போய் பார்த்தாலும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ எல்லா இதுவும் பண்ணியிருக்கேன். சேனலையும் யூஸ் பண்ணுங்கள், சைட்டையும் யூஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணி எடுத்துங்க. நிறைய சர்வீஸஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பாம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து வாய்ஸு, அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் ட்ரான்ஸிட் இண்டிவிஜுவலாக எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு டீமாக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ பெரிய டீம் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் இந்த சர்வீஸை வந்து பெட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏதாவது வகையில் உங்களுக்கு பயன் பண்ணுறது என்னோடய நோக்கம். இந்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. ஏன்னா எவ்ரி மந்த் வந்து மிஸ் பண்ணாமல் கடந்த கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கும் மேலே இந்த மாத பலன், இந்த வக்ர பலன், டிரான்சிட் ப்ரிடிக்ஷன், இயர்லி ப்ரிடிக்ஷன், நியூமராலஜி ப்ரிடிக்ஷன், வாஸ்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.